சுவையான சில்லி கார்ன் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு கார்ன் எடுத்து அதை தோலி ஒழிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா உடச்சி அதை நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சிருவோம். பழம் வேக வச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு சோளமாக ஒன்று ஒன்றா எடுத்து மணி மணியாக எடுத்து நம்ம பிச்சு வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பிச்சு வச்சுட்டோம், ஆஞ்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு ஃபேனில் சூடு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு கான் சேர்த்துக்கிடும். கான் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நம்ம கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிடும். பரம்பு பச்சை மிளகா சேர்த்தாச்சு. பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூட பெப்பர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடும். பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாதி ஆனியன் சேர்த்துக்கணும். நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம வேகமாக சேர்த்ததுனால இப்போ சேர்க்கல, வேகணும் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு 8 சொட்டு அந்த மாதிரி வரமாதிரி சேர்த்துக்கலாம். இதோட 8 to 10 சொட்டு வரைக்கும் மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன் மூசம் வேணால் சில்லி கான் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சில்லி ஆனியன் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் அந்த லெமன் சேர்த்ததுனால ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், சில்லி, மிளகு பொடி, ஆனியன் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஈஸியாக சுலபமாக செய்யலாம். நன்றி, வணக்கம்.